வெல்கம் டு ரீதுஸ் கிச்சன். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கார்த்திகை தீபம் வரப்போகுது, எல்லாருமே அப்பம் செய்யணும்னு ஆசைப்படுவோம். அதனால இன்ஸ்டன்டா அப்பம் எப்படி செய்யலான்றது சொல்றேன் உங்களுக்கு. வாங்க, பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அப்பம் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஆனாலும் அப்பம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல செய்யலாம். இது மேல கிறிஸ்பாவும் உள்ள கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஜூசியாவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு தேங்காய் துருவல், ஒரு கப்பு பொடிச்ச வெல்லம், ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு, கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள், ரெண்டு பழுத்த வாழைப்பழம். வாழைப்பழம் எந்த வாழைப்பழமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பழுத்து இருக்கணும். ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வாழைப்பழமா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கலாம், பெரிய வாழைப்பழமா இருந்தா ஒன்னே போதும். இது சின்ன சைஸ்ன்றதுனால ரெண்டு வாழைப்பழத்தை தோலை உரிச்சு சேர்த்துக்கிட்டேன். மேஷர் இருந்தா இது போல அழுத்தி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கைகளாலேயே நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கப்பு துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு ஆப்ஷனல் தாங்க, இருந்தா சேர்த்துக்கங்க, சேர்த்தா சுவையை கொடுக்கும். மூணு ஏலக்காயை பொடிச்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தா கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த கப்பில் தேங்காய் மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு ஆட்டு சக்கரையோ இல்லைன்னா பொடிச்ச வெள்ளமோ சேர்த்துக்கலாம். அதே கப் அளவுக்கு கோதுமை மாவு, கால் ஸ்பூனுக்கும் கம்மியா உப்பு, ஒரு பிஞ்சு சமையல் சோடா, இதுவும் ஆப்ஷனல் தாங்க. சமையல் சோடா இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சமையல் சோடா சேர்க்காமையே நல்லா இருக்கும் அப்பம். இது வாழைப்பழமும் வெல்லமும் சேரும் போது அதுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை கரெக்டா இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது போல உருண்டையா வரும், பால் மாதிரி. இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பிசைஞ்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம உருண்டை பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு டோட்டலா 10 to 15 நிமிஷம் தாங்க ஆகும். கார்த்திகை தீப நாள்ல அதிக வேலை இருக்கும் போது இது போல ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப கலந்து வச்ச இந்த மாவை உருண்டை பண்ணிக்கலாம். இதுக்கு கையில எண்ணெய கூட கிரீஸ் பண்ண தேவையில்லை. இப்ப வாழை எல்லையில இது போல தட்டிட்டு ரவுண்டா நடுவுல ஒரு ஹோல போட்டுட்டு காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயில நம்ம போட்டு எடுத்துடலாம். இது போல ஒரு ஹோல் போட்டுடலாம். நடுவுல எண்ணெய மிதமான தீலயே வேக வச்சு எடுக்கணும். நீ ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா மேல கருகிடும். மிதமான தீல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இது போல தட்டி நடுவுல ஒரு ஹோல போட்டு எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். போல ஹோல் போடும் போது எல்லா பக்கங்களையும் உள்ள நல்லா வெந்து இருக்கும், அதுக்காக தான் இந்த ஹோல் போடுறோம். இப்படி இல்லைன்னா நீங்க ரவுண்டா கூட போட்டுக்கலாம், பால் மாதிரி. தேங்காய் எள்ளு ஏலக்காய் வெல்லம் எல்லாம் இருக்கிறதுனால சுவையா இருக்கும். கண்டிப்பா இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அதிரசத்தையே மிஞ்சும் சுவையில இருக்குங்க. ஸ்லோலி ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துடலாங்க. இது போல நல்லா ப்ரௌன் கலர்ல வரும். என்ன சொர சொரப்பு அடங்குனதும் நம்ம எடுத்துடலாம். கலரை பாருங்க, எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாவுல நான் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்கலை. தண்ணியே சேர்க்காம அந்த வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய நீர்த்தன்மையிலேயே இந்த மாவை பிசைஞ்சு செஞ்சிருக்கிறோம். ஸோ எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டியில எடுத்துக்கணும். கோதுமை மாவு, வெல்லம், தேங்காய் துருவல் இது மூணும் ஒரே அளவுல இருக்கணும். இப்போ நான் இதை பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.